السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பெருமகனார் அல்லாஹ்வினுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் மீதும், இவ்வுலகில் வாழும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டமாக. கண்ணியம் மிகுந்த ஏக அல்லாஹு ரப்புல் ஆலமீனின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நம்பிக்கைகளில் மிக பிரதானமான நம்பிக்கையாக ஈமானு பில் யௌமில் ஆஹிர் என்று சொல்லக்கூடிய மறுமையை நம்புவது சம்பந்தமாக மார்க்கம் மிக அதிகமாக வலியுறுத்துகிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் மறுமைதான் காரணம். மறுமை என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் எந்த அமலும் யாரும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை என்று நாமளே முடிவெடுத்து விடுவோம். மறுமையில் இறைவன் கேட்பான், விசாரிப்பான் அப்படிங்கிற அந்த அச்சம்தான் நாம் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்வதற்கு உண்டான விதையை போடுகிறது. இஸ்லாம் அதை எப்படி நமக்கு வலியுறுத்துகிறது என்று சொன்னால், பல நிலைகள் கொண்ட மறுமை நாளில் முதல் நிலை நாம் மரணித்ததற்கு பின்னால் உயிரோடு எழுப்பப்படக்கூடிய முதல் நிலை பர்சஹுடைய வாழ்க்கை. பர்சஹுன் இலா யௌமி யுபஅஸூன், மரணித்ததற்கு பின்னால் மீண்டும் உயிர் தள்ளக்கூடிய நாளுக்கு இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை என்று மார்க்கம் பேசுகிறது. அது முடிந்ததற்கு பின்னால் முழு உலகமும் அழிக்கப்பட்டு ஒரு நாள் எழுப்பப்படுவோம். இதுதான் மறுமை நாள். இந்த மறுமையை பற்றி, இதனுடைய நிலைகளை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் பேசுகிறான். நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் நம்ம என்ன நினைச்சு செய்வோம்னா சொர்க்கத்துல நமக்கு இதற்கான பிரதிபலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக செய்வோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கடினமான சூழ்நிலை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அந்த கடினமான சூழ்நிலைகளுக்காக வேண்டி சில அமல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது அர்தூல் மஹ்ஷருக்காக. மஹ்ஷருனுடைய அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிலத்தில் அல்லாஹ் மீண்டும் உயிர் தள்ளக்கூடிய நேரத்தில் இறைவன் என்ன செய்வான் என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிரமங்களையும் கடினங்களையும் கொடுப்பான். அந்த மாதிரி கொடுக்கக்கூடியதுல அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது உயிரல் அருது கைரல் அருள், முதலாவது மேட்டர் என்னன்னா இந்த பூமி வேறு ஒரு பூமியாக மாற்றப்படும். இப்ப நம்ம பார்க்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்காது. மறுமையில் எந்திரிச்சு நிப்பாட்டப்பட்ட உடனேயே அங்கு மலைகளை பார்க்க மாட்டோம், மேடு பள்ளங்களை பார்க்க மாட்டோம், குண்டு குழிகளை பார்க்க மாட்டோம், மரங்கள் கட்டிடங்கள் எதையுமே பார்க்க மாட்டோம். வெறும் தரை மாத்திரம் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான தரையை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை பார்ப்போம். கூட்டம் கூட்டமாக மக்கள் இருப்பார்கள். அந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், உடையில் அதாவது உடலில் எந்த விதமான ஆடையும் இல்லாதவர்களாக, ஹுஃபாத்தன் உராத்தன், அவர்களுக்கு ஹத்னாவும் செய்யப்பட்டிருக்காது, உடம்பில் எந்த ஆடையும் இருக்காது. நமக்கும் அப்படித்தான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எந்திரிச்சு நிற்போம். யோசிச்சு பாருங்க, உடம்புல எந்த ஆடையும் இல்லை, நிற்கிறோம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும்
மலையோ ஆடு மேடு பள்ளம் எதுவுமே இல்லை, வெறும் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக ஆடை இல்லாமல் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் அடைந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அதுதான் மறுமை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இதுல நல்லவங்க கெட்டவங்க வித்தியாசம்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் இதான், எல்லாருமே இதே மாதிரி ஆடை இல்லாமல் தான் எழுப்பப்படுவார்கள். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இப்ப ஒரு பிரம்மாண்டமா ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒரு இடத்துல இருந்தா முதலாவது என்ன ஏற்படும்? கூச்சல், குழப்பம், சத்தம், அடிதடி இதான வரும். ஆனால் மறுமையில் அப்படி இருக்கா, லா தஸ்மஉஹும் இல்லா ஹம்ஸா, அந்த நாளில் மனிதர்களுடைய அந்த காலடி ஓசையை தவிர வேறு எதையுமே அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஒரு மலக்கு ஒருவர் அழைப்பார், இந்த பக்கம் போங்கன்னு அழைச்சி விட்டுருவாரு, அந்த பக்கம் போய்கிட்டே இருப்பாங்க, எதையுமே கூச்சல் குழப்பம், ஏன் எதுக்கு எங்க போறோம் எதுவுமே ஓடாது. காதுல கேட்கக்கூடிய சத்தம் எதுவாக இருக்கும் என்றால் காலடி சத்தம் இருக்குல்ல, நடப்பாங்கல்ல கூட்டமா, அப்போ ஒரு சத்தம் வருமே, இந்த சத்தம் மட்டும்தான் கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அந்த மஹ்ஷருடைய மைதானம் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த நிலை என்னவென்று சொன்னால், மலக்குகள் அந்த நேரத்தில் எழுப்பப்படக்கூடிய நேரத்துல மலக்குகளை மனிதர்கள் கண்களால் பார்ப்பார்கள். அப்ப ஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் அப்படியே இந்த உலகத்துல எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறார்களோ, அல்லாஹுவால் எத்தனை கோடான கோடி மலக்குமார்கள் படைக்கப்பட்டார்களோ, அந்த எண்ணிக்கையற்ற மலக்குமார்கள் அத்தனை பேரும் சஃபு சஃபாக நிற்பார்கள். மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள், அது இல்லாம கோடிக்கணக்கான மலக்குமார்கள் அப்படியே வரிசையா, அதத்தான் நம்ம தொழுகையில சஃபா நிக்கிறோம்ல, அத கூட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நமக்கு வந்து அந்த தொழுகை சஃபு இருக்கிறது, அந்த சஃபு வந்து மலக்குமார்களினுடைய சஃபு, மலக்குமார்களுடைய சஃபு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரியான தொழுகையில நம்ம நிக்கிற மாதிரி அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள், அந்த நேரத்தில் தான் இறைவன் வருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இது எல்லாத்துக்கும் மேல எந்திரிச்சு நின்னுட்டோம், ஆடை இல்ல அது ஒரு மேட்டர் கிடையாது, எல்லாத்துக்கும் இல்ல, ஹத்தனாப் சைபில் அதுவும் எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்ல, ஆனா துன்பம் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். என்ன துன்பம் என்று சொன்னால், எங்கேயுமே நிழல் இருக்காரு, நிழல் இல்லாத காரணத்தினால் வெயில் பயங்கரமாக இருக்கும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தத்னு ஷம்ஸ், சூரியன் இப்பொழுது இருக்கக்கூடிய தூரத்தை விட அப்படியே இறங்கி அருகிலே வந்துவிடும். அந்த சூரியன் வேற, இப்ப சூரியன் இருக்குது இல்ல, இந்த சூரியன் துன்யாவில உலகம் அழிக்கப்படும் போதே எல்லாம் அழிச்சிருவான், அதுக்கப்புறம் புதிதாக ஒரு சூரியன் படைக்கப்படும், அந்த சூரியன் கிட்ட வந்துருவான், அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிற நமக்கு தெரியல. ஆனா ஹதீஸ்ல எப்படி வருகிறது என்று சொன்னால், அந்த சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் வேர்வை பயங்கரமாக இருக்கும். எந்த அளவுக்கு என்றால், ஒரு சில மனிதர்களுக்கு அந்த உடம்பில ஏற்படக்கூடிய வேர்வை உடம்பெல்லாம் நனைஞ்சு அப்படியே 60-70 முழங்களுக்கு அந்த வேர்வை ஓடிவிடும். அதாவது இங்கேருந்து ஒரு 10-20 வேர்வை கொட்டு கொட்டுன்னு கொட்டி அப்படியே தொப்பு தொப்பா நனைஞ்ச எவ்வளவு தூரத்துக்கு போகுமோ அந்த மாதிரி ஆகிவிடும். சரி, தரையில தான் இருக்குன்னு பார்த்தா சில பேருக்கு இடுப்பளவுக்கு அது உயர்ந்துடும், ஒரு கிணத்துக்குள்ள நிக்கிற மாதிரி, ஒரு ஆத்துக்குள்ள நிக்கிற மாதிரி வேர்வைக்குள்ள நிப்பாங்களாம். அதுக்கப்புறம் இன்னும் சில பேருக்கு நெஞ்சளவுக்கு மார்பளவுக்கு வந்துவிடும், இன்னும் சில பேருக்கு அந்த மூக்கு முடியக்கூடிய அளவுக்கு வந்துவிடும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணத்தினால் வேர்வையில நிற்க முடியாமல் மனிதர்கள் அல்லோல் பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்ப முஸ்லிம்களும் இறை நம்பிக்கை கொண்டவங்களும் அதுல இருப்பாங்க, சூரியன் பக்கத்துல இருக்குது, அப்ப என்ன மாதிரியான நிலைமை அவங்களுக்கு ஏற்படும்? மறுமையில மத்த நரகத்துக்கு இன்னும் போகல, இன்னும் விசாரணை ஆரம்பிக்கல, இன்னும் அல்லாஹுவை பார்க்கல, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையா என்று அவர்கள் கடினமான ஒரு மனநிலை ஏற்படும்ல. இந்த மாதிரியான நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான இரண்டு வழிமுறைகளை சொல்லி தருகிறார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல நீங்கள் சில அமல்களை செய்தால் இந்த கடினமான நேரத்துல தப்பித்துக் கொள்ளலாம், இந்த கடினமான நேரத்தில் அந்த வெப்பத்தில இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
இன்னொரு மேட்டர் என்னன்னா, ரெண்டு விஷயத்துல முதலாவது என்னவென்று சொன்னால், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கௌசர் என்று சொல்லக்கூடிய ஒரு தடாகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருப்பான். மிகப்பெரிய தடாகம். தடாகம் என்றால் ஹவுல் என்று சொல்லுவோம் இல்லையா, ஒது செய்யறதுக்காக ஹவுல் கட்டுவோம்ல, அதுவே ஒரு பெரிய ஒரு நாடே கொள்ளளவு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கும், அவ்வளவு பெருசது. அதுல ஒவ்வொரு நபியும் இருப்பாங்க. அந்த நபிமார்கள் அந்தந்த சமுதாயத்தை அடையாளம் கண்டுகொண்டு பல கோடிக்கணக்கான கோப்பைகள் இருக்கும். மலக்குமார்கள் பாதுகாப்புக்கு நிற்பாங்க. தண்ணி தாகம் எடுக்கின்ற காரணத்தினால் வேர்வை கொட்ட சொட்ட அவர்கள் ஓடி வருவார்கள், தண்ணியை நோக்கி ஓடி வருவாங்க. தண்ணி இருக்கிற இடம் ஒன்னே ஒண்ணுதான், என்னது, இந்த கௌசர் மட்டும்தான். அதை நெருங்குவதற்கு வரக்கூடிய நேரத்தில் அதிலிருந்து மலக்குமார்கள் தடுத்துருவாங்க. ஒரு சில மனிதர்களை மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்து அனுப்பப்படும். அது கூட குர்ரன் முஹஜ்ஜலின்வாங்கல்ல, முகம் கை கால்லாம் ஒழுவின் காரணத்தினால் யாருக்கு வெண்மையாக இருக்கிறதோ, அவங்க இந்த உலகத்துல யாரு தொழுகிறாங்களோ அவங்க தான் ஒழு செய்வாங்க. அதன் காரணத்தினால் வெண்மையை வந்து நான் அடையாளம் கொண்டு கொள்வேன் என் உம்மத்துக்கு. ஒவ்வொரு நபியும் அவங்க இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்தந்த ஆட்களை அடையாளம் கண்டு உள்ள விட்டுருவாங்க. அவங்க அந்த கோப்பையை எடுத்து அதுல தண்ணீர் அருந்தி கொள்வார்கள். அதுல ஒரு கப்பு அருந்தினா பத்துமான்னு கேட்க கூடாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒரு கப்பு அருந்தினா அதுக்கப்புறம் தாகமே வராது. ஏன்னா சொர்க்கத்துக்குலேருந்து பைப்பு போட்டு அந்த தண்ணி வருது. அதனால அந்த தண்ணீர் வந்து தாகம் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு பகுதி வெயிலிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு. இன்னொரு பகுதி என்னவென்று சொன்னால், அல்லாஹுவின் தூதர் அவங்க சொல்றாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய கண்ணியத்திற்கு உதாரணமே என்னவென்று சொன்னால், அவனுடைய சிம்மாசனம். அல்லாஹ் அவனுடைய ஆற்றல், அவனுடைய பேராற்றலை குறிப்பதற்கு பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். சூரியனை நான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன், சந்திரனை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன், முழு உலகத்தையும் நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன், நான் தான் படைச்சேன் என்று பல நிலைகளை அல்லாஹ் தன்னை பற்றி குறிப்பிடுகிறான். அதுல ஒரு பிரம்மாண்டமான நிலையாக அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, இஸ்தவா அலல் அரிஷி யுகுஷி லைல வன்னஹார், அவன் அரிஷின் மீது இருந்து கொண்ட நிலையில் சூரிய இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி அமைக்கிறான், கட்டுப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதாவது இறைவன் செய்யக்கூடிய இந்த ஆற்றல்கள் அனைத்துமே அரிசியில் இருந்து கொண்டு செய்கிறான் அப்படிங்கிற அந்த கண்ணியத்தை உயர்த்துவதற்காக அரிசை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அரிசினா என்ன என்று சொன்னால், இஸ்தவா அலல் அரிஷ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிலே அமர்ந்திருக்கிறானோ அதுதான் அரிஷ் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனம். அது எப்படி இருக்கும், எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எவ்வளவு பெருசா இருக்கும் அதை பத்தி இறைவன் குறிப்பிடும் பொழுது, வசிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்ள், அவன் வீற்றிருக்கக்கூடிய அந்த சிம்மாசனம் இந்த பூமியை விட பெரியது. பூமியை விட பெருசா அப்படி நம்ம நினைக்கலாம். இந்த சயின்ஸ் யுகத்துல பூமியை விட பெருசுங்கிறது ஒரு மேட்டரே இல்ல. அதுக்காக அல்லாஹ் குறிப்பிடுகிறான், சமாவாத் வானங்களை விடவும் பெரியது. பூமியை விட பெருசுங்கிறது அந்த காலத்துல பெரிய விஷயம். இந்த காலத்துல பூமியை விட பல கோள்களையும் நட்சத்திரங்களையும் நம்ம பார்த்து அறிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், பூமி வானம் அனைத்தையுமே சின்ன கடுகு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உள்ளடக்கக்கூடிய விதத்தில் அந்த அரிசியினுடைய பிரம்மாண்டம் அமைந்திருக்கும். அதில் இருந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த அரிசி இருக்கு இல்லையா, இந்த அரிசிக்கென்று மஹ்ஷருடைய அந்த பூமியில் ஒரு இடத்துல நிழல் இருக்கும். அரிசிக்கு வந்து அரிசியுடைய நிழல முழு வச்சா மஹ்ஷர் முடிஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாம ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நிழல் இருக்கும், அது அரிசியினுடைய நிழல். அது பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மஹ்ஷர்ல இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க இல்லையா, இந்த வெயிலினால் வேர்வையினால் சிரமப்படக்கூடிய காரணத்தினால் சில குறிப்பிட்ட அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய சிம்மாசனத்தினுடைய கீழ் இருக்கக்கூடிய நிழலை பரிசாக தருவான். ஒரு பக்கம் தண்ணியை குடிச்சு தாகத்தை தீர்த்துக்குவாங்க, இன்னொரு கூட்டம் எங்க இருப்பாங்கன்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், பக்கத்துல இருக்கிறோம்ல அந்த கண்ணியமும் கிடைச்சிடும், வெயில்ல இருந்து காப்பாத்திக்கிற அந்த தன்மையும் வந்துடும். இந்த மாதிரி நேரத்துல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த அரிசியினுடைய நிழல் கிடைப்பதற்கு சில சிரமங்களை பட வேண்டும், ஈஸியா கிடைச்சிடாது.
சாதாரணமா நம்ம தொழுக நோன்பு சக்காத் ஹஜ் தான் அமல் நினைச்சிட்டு இருக்கிறோம். அது செஞ்சாலும் கிடைக்காது. அதையும் தாண்டி எனக்கு அரிஷோட நிழல் வேண்டும் என்று முடிவெடுத்து முயற்சி செஞ்சா மட்டும்தான் அரிஷோட நிழல் கிடைக்கும். அந்த மாதிரியான சில விஷயங்களை அல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். சபஅத்துன் யுதில்லுஹுல்லாஹு ஃபீ லில்லிஹி, ஏழு வகையினர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தனது அரிசிக்கு கீழே இடம் தருவான், நிழல் தருவான். எப்படி தருவான்? இல்லா தில்லஹு, அந்த நாளில் அவனுடைய அந்த அரிசியினுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இருக்காது. ஒரு மரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுலயாவது நிக்கணும்னு நினைப்பாங்க, எதுவுமே இருக்காது. ஒரு அரிசியோட நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய ஏசி மாதிரி காத்து போட்டு இருக்குமே, அந்த மாதிரி ஜிலு ஜிலுவென்று இருக்கக்கூடிய அந்த நிழலிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட ஏழு வகையினருக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஏழு வகையினர் யார் என்று சொன்னால், இவங்க வந்து சில, அதாவது இதுக்கென்று நாம சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பெற வேண்டும் என்று மன உறுதி கொண்டு பெற்றாதான் முடியும், அந்த மாதிரியான ஏழு வகையினர். அதை பற்றி முதலாவது அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் இமாமுல் ஆதில், முதலாவது யார் என்று சொன்னால் நீதிமிக்க அரசன். நீதிமிக்க அரசன்னா யாரு என்று குறிப்பிடும் பொழுது, நம்மள நிறைய பேருக்கு நீதியான அரசன்னா இந்த வார்த்தையை நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. மொழிபெயர்க்கும் போது நீதிமிக்க அரசன் மொழிபெயர்த்திருக்கிறாங்கல்ல, நீதிமிக்க தலைவன் அவ்வளவுதான். ஆனா அரசன் இது அரசர்களுக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்மள மாதிரி சாதாரண எல்லாம் அடைய முடியாது, இது அரசர்களையும் உள்ளடக்கும். அது இல்லாம எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழுவுக்கு தலைவரா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு ஒரு சபைக்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு ஜமாத்து தலைவராக இருந்தாலும் சரி, எந்த தலைமைத்துவம் நமக்கு கிடைத்தாலும் சரி, நீதியாக இருக்கக்கூடிய நிலையில் யார் அதை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். கிளை தலைவர் அந்த தலைவர் எல்லாம் சொல்றோம்ல, அவங்க எல்லாம் நீங்க நம்ம சமுதாயத்துல எடுத்து பார்த்தால் நீதியற்றவர்களுக்கு உதாரணமா காட்ட முடியும். எந்த விஷயத்துக்கு போனாலும் ஜமாத்தார்கள் அவங்க எல்லாம் நீதியா நடப்பாங்க அப்படின்ட்டு போவாங்க, பார்த்தா அங்க கட்ட பஞ்சாயத்தை விட மோசமா நடக்கும். போயிட்டு தனக்கு சாதகமான ஆளுக்கு ஒரு தீர்ப்பா இருக்கும், தனக்கு சாதகம் இல்லாத ஆளுக்கு வேற தீர்ப்பா இருக்கும். இப்படித்தான் பெரும்பாலான நிலையை பார்க்கிறோம். இப்ப தலைவர்களை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறோம், ஆனா தலைவர்களை என்று எடுத்துக்கொள்வோமே ஆனால் நீதியாக நடப்பதுல மிக தூரமாக இருப்பதை பார்க்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், டவுன் ஹாஜி நமக்கு தெரியும், அதாவது பிறை சம்பந்தமாக பெருநாளைக்கு அறிவிக்கிறார். நீதியான தலைவனா எப்படி அறிவிக்கணும், பெற தெரிஞ்சிருச்சு, பிறையை பார்த்து நோம்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோம்பு விடுங்கள், இதான. அப்ப பிறைய பார்த்தாச்சு, நோம்ப விட்டுருங்க, பெருநாள் கொண்டாடுங்க தானே அறிவிக்கணும், ஏன் ஒரு நாள் லேட்டா அறிவிக்கிறாரு? நீதி நீதி இல்லை, சாதகத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக நம்ம கொடுக்கணும் என்ற மனநிலை அவருக்கு இருக்கின்ற காரணத்தினால் நீதி இதையெல்லாம் பார்க்க மாட்டாரு. அப்ப அரிசியினுடைய நிழலுடைய அருமையும் தெரியவில்லை. கொஞ்சமாச்சு அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமே ஆனால் இந்த ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்புக்கு உண்மையா இருக்கணுமா இல்லையா, அப்படி கூட இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப யோசித்து பார்த்தால் நீதியாக நடந்தால் பல சிரமங்களை சந்திக்கணும், பல பேருடைய முகசுளிப்புக்கு உள்ளாகணும். நீதியா நடந்தா பல பேர் சண்டை போட்டுக்கிட்டு கோச்சுக்கிட்டு வெறுப்படைவார்கள், எதிர்ப்புகளை சந்திக்கணும், அதனாலதான் நடக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்க கூடாது. நீதியாக நடப்பது என்பது ஒரு அரிசியினுடைய நிழலை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை. இறைவன்கிட்ட தன்னுடைய அரிசிக்கு கீழே இடம் கொடுக்கிறான்னா அது மிகப்பெரிய ஒரு கண்ணியம் என்ற ஒரு மனநிலையை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப தனக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வறுமையானால், தனக்கு சாதகமான ஆட்கள் வந்தால் அவங்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நடந்துகிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரவர்களுடைய காலத்தில் ஒரு திருட்டு குற்றச்சாட்டு வருகிறது. யார் மேல? ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய பெண் மேல வருகிறது. அந்த ஃபாத்திமா மஹ்சூமி குலத்தை சேர்ந்தவங்க, குரைஷி குலம், குரைஷில ஒரு பிரிவு அவங்க. அப்ப இது சம்பந்தமாக கையை வெட்டி விட்டுருங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுவாங்க. அதுக்கெல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த கோத்திரம் வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க. எதுக்கு சிரமப்படுவாங்கன்னா, நம்ம குலத்துக்கு மரியாதை என்னாகிறது, மான மரியாதை போயிடும் என்று சொல்லிவிட்டு பேசுவதற்காக ஒரு நபரை எடுத்து என்ன செய்வாங்க, நீங்க சொன்னீங்கன்னா ரசூலை கேட்பாங்கன்னு சொல்லி உசாமா என்ற அந்த சஹாபியை அனுப்பி வைப்பாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்க,
என்னுடைய மகள் வலவு பிந்தி சரிக்க ஃபாத்திமத்து சரிக்கத் என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் லக்கதாவத்து எதகா அவ கையை நான் வெட்டுவேன், இந்த ஃபாத்திமாவுக்காக நீங்கள் பரிந்து பேச வருகிறீர்களா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதி அப்படியே சரிசமமாக யாரா இருந்தாலும் ஹத்து ஹத்து தான் என்று சொன்ன ஒரு நிலையை பார்க்கிறோம் எல்லா இடத்திலையுமே. அப்ப நீதியாக நடந்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தும் அல்லாஹ்வின் தூதர் அதுல சரியா இருந்தாங்க. அதே மாதிரி இது ஒரு நிலை. அதுக்கப்புறம் இரண்டாவது நமக்கு அந்த அரிசியினுடைய நிழல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது இப்ப நாம எல்லாம் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பல வயதினர்களாக இருக்கிறோம். அந்த மாதிரி நேரத்துல எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தி ரப்பிஹி, ஒரு இளம் பருவத்தில் ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் யார் தன்னுடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே செலவழிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அரிசிக்கு கீழே இடம் கொடுப்பான். இன்றைக்கு பள்ளிவாசலை பார்க்கலாம், பள்ளிவாசல்களை பார்த்தால் தன்னுடைய அதாவது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் வயதானவர்களாக இருப்பார்கள். பள்ளிவாசல்ல சிட்டி மாதிரி இடத்துல தான் எல்லாம் கலந்துருக்கிறோம். ஒரு கிராமப்புறத்திலேயோ அல்லது பொது இடங்களிலேயோ நாம் ஊருக்குள்ள போய் பார்த்தோமையானால் எல்லாம் வெள்ள கையிலேயா இருப்பாங்க. அவங்க பண்ற அட்டுமையும் அதுக்கு மேல இருக்கும். சின்ன பசங்களை தொழுவ வருவாங்க, ஆர்வமா வருவாங்க, வந்த புறமடையில அடிச்சு முதல் சுப்புல வந்து நிற்பாங்க, புறமடையில அடிச்சு பின்னாடி சுப்புனு ஓட்டி விட்டுறது. அவன் அடுத்து வருவானா, நம்ம தான் வயசாயிடுச்சு. ஏன்னா பொதுவாக வயசானவங்களுக்கு என்ன மனநிலை இருக்கும்னா, நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இனிமே அல்லாஹ்வுக்காக நம்ம வாழ்க்கையை செலவழிப்போன்னு வந்துருவாங்க. ஆனா இளைஞர்களுக்கு அந்த மனநிலை இருக்காது. அவங்க பெரிய நமக்கு வாழ்நாள் இருக்குது, எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் அல்லாஹ்வை பார்த்துக்கலான்ட்டு அந்த மனநிலை வரும்ல, இந்த மனநிலை வரக்கூடாது. அதுக்கு தான் அந்த பரிசு. இந்த பரிசு வரக்கூ கிடைக்க வேண்டும் என்றால் அந்த மனதோடு போராடி வென்றெடுக்கணும். வயதானவங்களுக்கு அந்த மனத உடல்ல வலு இருக்காது, மனது வந்து தெளிவா இருக்கும். இவனுக்கு உடல்ல வந்து வலு இருக்கும், மனதுல போராடக்கூடிய அந்த தன்மை இருக்காது. அது போராடி நீ வாங்கணும் என்பதற்காக அரிஷோட நிலையை நான் உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த இளைஞர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். ஒரு ஏஜ் தாண்டிட்டாங்க, 50 வயசு 50 பிளஸ் தானே வர்றாங்க, முதல் சுப்லையும் ரெண்டாவது சுப்லையும் அப்படிதான் இருக்கிறாங்க. எப்பொழுது இளைஞர் பட்டாளம் பள்ளிவாசலை நோக்கி வருகிறதோ அவர்களுக்கு தான் இந்த தன்மை கிடைக்கும் என்ற ஒரு அம்சத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக மூன்றாவது, ஒரு ரஜுலுன் கல்புஹு முஅல்லக்குன் ஃபில் மசாஜித், ஒரு மனிதன் அவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு அப்படியே பிணைக்கப்பட்டதாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளிவாசலோடு பிணைக்கப்பட்டதுன்னா என்ன? இப்ப ஜும்மா தொழுகிறோம்ல, அடுத்த பள்ளிவாசலுக்கு எப்போ வருவோம்? அடுத்த ஜும்மாவுக்கு அப்படிமோ. ஏன்னா அவதான் நமக்கும் பள்ளிவாசலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்று எடுத்துக்கொண்டால் ஜும்மா மட்டும்தான். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து வயசு கிடையாது, இது இளைஞர்களுக்கு உள்ளதில்ல, எல்லா வயசுல உள்ளவங்களுக்கும் பொதுவாக சொல்லப்படுது. பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது விட்டால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பள்ளி கடைக்கோ வீட்டுக்கோ போயிட்டோம்னா திருப்பி எப்போ பள்ளிவாசலுக்கு வருவோம்னு மனசு ஏங்குள்ள, அதுதான் கல்வகும் அல்லக்கும், உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்புடையதாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சட்டி முட்டி எல்லாம் எடுத்து பழைய செட்டில் ஆயிடுவாங்க. அது அதை பத்தி பேசல, அந்த மாதிரியான செட்டில் ஆகிறத பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லாம கல்புஹும் அல்லக்குன், உள்ளம் அப்படியே பிணைக்கப்பட்டதா இருக்கும், எப்போதுமே பள்ளிவாசலை பற்றி சிந்திக்கக்கூடியவராக இருப்பார். பள்ளிவாசல் ஏதாவது டெவலப் பண்ணலாமா, இங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலாமா, அல்லது வந்து வேற என்னவெல்லாம் பள்ளிவாசலுக்கு உதவி செய்ய முடியும் என்பது போன்ற அந்த விஷயங்களிலேயே கவனம் செலுத்தக்கூடியவராக இருப்பார். இது பொது சொத்து தானே, இது அவங்க பார்த்துக்குவாங்க என்று கண்டுக்காம போயிட மாட்டாங்க. அந்த நமக்கும் பள்ளிக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்பது ஒரு பிணைக்கப்பட்ட நேசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இதுக்கு வந்து எந்த பரிசை அல்லாஹ் தருகிறான்? அரிசியினுடைய நிழலையே தருகிறான் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி நான்காவதாக, ஒரு ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரக்கா அலைஹி, ரெண்டு பேர், இந்த ரெண்டு பேரும் அல்லாஹ்விற்காக வேண்டியே ஒன்றாக இணைந்து நேசித்திருப்பார்கள், அல்லாஹ்விற்காக வேண்டியே ஒன்றாக பிரிந்திருப்பார்கள்.
இதை தப்பா விளக்கம் கொடுப்பாங்க. அல்லாஹ்வுக்காக நேசிச்சுட்டு சண்டை வந்து அல்லாஹ்வுடைய விஷயத்துல சண்டை வந்து பிரியறவங்கன்னு விளக்கம் கொடுப்பாங்க. அப்படி இல்லை, அதாவது மற்ற விஷயத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு வகையினர்னு வரும், ஒரு ஆள்னு வரும், ரஜுல்னு வரும். ஆனா இதுல எப்படி வருதுன்னா, ரஜுலானி ரெண்டு பேரு அல்லாஹ்வுக்காகவே சேர்ந்து, அல்லாஹ்வுக்காக பிரிகிற ஒரு ஆள் இல்லை, ரெண்டு பேரும் பிரிவாங்களாம். அப்படின்னா என்ன, ரெண்டு பேரும் ஒன்னாக அல்லாஹ்விற்காக சேருவாங்க. அதற்கான பள்ளிவாசல்லையோ வேற எங்க வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்ப சேர்ந்துருவாங்க. சேர்றது பிரச்சனை இல்லை. பிரிவது என்பது என்ன ஏற்படும் என்றால், மரணம் தான் பிரிவாக இருக்க முடியும். மௌத்து வரைக்கும் ஒன்னாவே இருப்பாங்க. மௌத்தா போனதுக்கு அப்புறம் அந்த பிரிவு ஏற்படும் இல்லையா? அப்படி பிரிஞ்சா கூட அந்த அந்த நேசத்தோட பிரிவாங்க இல்லையா? அந்த மாதிரி அல்லது வேற உயிரோட இருக்கும் போது வேற எங்கேயாவது பிரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், வெளியூர்ல இருப்பாங்க. அப்படி பிரிஞ்சிருந்தா கூட அவரை நேசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாங்க, அந்த அன்பு குறையாது. அந்த மாதிரி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த அரிசியினுடைய நிழலை அந்த ரெண்டு பேரும் பெறுவார்கள் என்பதை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அப்ப நட்பு வட்டம் என்பது, இஸ்லாமிய நட்பு வட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதை இந்த செய்தி முடிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி அடுத்து ஒரு மனிதர், தலபத்துஹு இம்ராத்தும் ராத்த முன்சிபின் வ ஜமாலின், ஒரு அழகுள்ள ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பெண் ஒரு மனிதரை தப்புக்கு அழைக்குமேயானால், அந்த மாதிரி நேரத்தில் அவன் சொல்லுவான், இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்னை விட்டு என்று அவன் கூறுவானே, இவனுக்கு அல்லாஹ் அரிசிக்கு கீழே இடம் கொடுப்பான். இது எதை பற்றி பேசுகிறது? ஒரு மனிதன் கூட எல்லாரும் கூட சேர்ந்து இருக்கும் பொழுது தப்பு செய்ய மாட்டான், ஏன்னா மனிதனுக்கு பயப்படக்கூடியவனா இருப்பான். ஆனா அவனுக்கெல்லாம் அரிசியோட நிழல் கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும் என்றால், தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு தவறு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல அவன் அந்த தவறை தவிர்க்கிறான். காரணம் என்னவா இருக்கிறது? பல காரணம் இருக்கும். இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஒரு பெண் இருக்கும் போது ஆண் அழைச்சாலும் சரி, ஆண் இருக்கும் போது பெண் அழைத்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சும்மா இருந்திருப்பான். அப்ப இந்த மாதிரி தப்புக்கு அழைக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்க வேண்டும்? இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன். அப்ப சிந்தனை என்ன வரும்? நம்ம பாட்டுக்கு சும்மா இருக்கிறோம், அந்த தப்பு செய்யற வாய்ப்பு கிடைக்குதுங்கிற சிந்தனை வரும்ல? அந்த மாதிரி வரக்கூடாது. அல்லாஹ் நமக்கு அரிசியோட நிழலை தரக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு நினைக்கணும். இந்த நேரத்துல நம்ம தப்பிச்சிட்டோம்னா அல்லாஹ் அரிசியோட நிழலை நமக்கு தரப்போறான், அந்த வாய்ப்பு நமக்கு தேடி வந்திருக்கிறது என்று அதை விளங்கி புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அம்சத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு மனிதர் யார் என்று சொன்னால், நல்ல மறைமுகமாக தர்மம் செய்வார். எப்படி தர்மம் செய்வார்? லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, அவருடைய வலதுகை செய்யக்கூடிய தர்மம் இடதுகைக்கு தெரியாது, அந்த அளவுக்கு தர்மம் ரகசியமா இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தர்மத்தை பொறுத்தவரைக்கும் சிரம் வாலானியா, வெளிப்படையா செஞ்சாலும் சரி மறைமுகமா செஞ்சாலும் அதை அல்லாஹ் ஏத்துக்குவான். மறைமுகமா தான் செய்யணும் அப்படின்னு சில பேர் புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படி இல்லை, மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். வெளிப்படையா செஞ்சு அதை பார்த்து நாலு பேர் செய்வாங்க, அதுக்காக அந்த அனுமதி இருக்கிறது. சிறந்தது எது என்று எடுத்து பார்த்தோமேயானால், மறைமுகமாக செய்யக்கூடிய அந்த தர்மத்துக்கு அதிக வேல்யூ இருக்கு. ஏன் அந்த வேல்யூ, அந்த மதிப்பு ஏன்னா, ஒருத்தவன் மறைமுகமாக செய்தால் நோக்கம் என்னவா இருக்கும்? இஹ்லாஸ், உள்ள தூய்மை மட்டும்தான் நோக்கமா இருக்கும். அல்லாஹ்வுக்காக மட்டுமே இதை செய்யறேங்கிறதா நோக்கமா இருக்கும். செஞ்சுட்டா அவன் அதை பத்தி பேசல, அதை பத்தி நினைக்கல, அல்லாஹ்வுக்காக செஞ்சோன்னு யாருக்கிட்டையும் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அது யாருக்காக மட்டும்தான் செஞ்சதா இருக்கும்? அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செஞ்சிருக்கான். அல்லாஹ்வுக்காக மட்டுமே செஞ்ச ஒரு தர்மத்தை அல்லாஹ் எப்படி மறுப்பான்? மறுக்கிற அதை ஏத்துக்கிறது மட்டும்தான் பெரிய பரிசையும் தருகிறான் என்ற வாழ்க்கையில ஒரு தடவை செஞ்சிருந்தா கூட கிடைச்சிரும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம எதிர்பார்க்க வேண்டும். அதே மாதிரி வரஜுலுன் ரக்கரல்லாஹு ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, ஒரு மனிதன் தனிமையில் அல்லாஹுவை பற்றி சிந்திப்பான். எப்படி சிந்திப்பான்? நம்ம செஞ்ச பாவம், அல்லாஹ் நமக்கு மறுமையில என்ன மாதிரி தண்டனையை கொடுக்க போறான், ஒருவேளை நரகத்துல போட்டா என்ன ஆகிறது, இப்படி தன்னை பற்றி யாரும் இல்லாத நேரத்தில், இரவு நேரத்திலேயோ பகல் நேரத்திலேயோ, அந்த நேரத்தில் அவன் தன்னுடைய பாவத்தை பற்றி, தனக்கு அல்லாஹ் மறுமையில என்ன செய்ய போகிறான் என்பதை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரத்துல சும்மா சிந்திக்கிறது வேற, சிந்திச்ச உடனே அது மனசுல பாதிக்கும். பாதிச்சுன்னா என்ன வரும்?
ஐநாகு அவனுடைய கண்களில் இருந்து நீர் வரும். அந்த ரெண்டு துளி ரெண்டு சொட்டு பத்து அஞ்சு கிராம் கூட இருக்காது, அந்த ரெண்டு துளி கண்ணீருக்காக வேண்டி அரிசிக்கு கீழே நான் இடம் தருகிறேன். அல்லாஹ்வை நினைத்து அவனுடைய தண்டனையை நினைத்து நாம் கண்ணீர் விடுவோமே ஆனால் அந்த கண்ணீருக்கான மதிப்பு என்ன? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு நிழல், அமைதியான ஒரு வாழ்க்கை. ஆக மஹ்ஷர் என்பது நாம் மறுமையில் எழுப்பப்பட்ட உடனேயே பல நிலைகள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள், எப்படா அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் என்று தேடுவார்கள். ஆனால் ஏழு பேர் மட்டும் ஃப்ரீயா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா எழுப்பப்பட்ட விசாரணை பார்த்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துட்டு போவோங்கிற லெவலுக்கு ரொம்ப நிம்மதியா ஜாலியா இருப்பாங்க. ரீசன் என்னன்னா, வாழ்நாள் முழுக்க இந்த ஏழுல ஏதோ ஒன்னு செஞ்சிருப்பாங்க. ஏழையும் செய்யணுங்கிறது இல்ல, ஏழுல ஒன்னு செஞ்சிருந்தா கூட அந்த நிலைமை அவர்களுக்கு என்ன செஞ்சிடும், ரொம்ப சுலபமா. மஷர்ல வந்து ஆயிரம் வருடங்களுக்கு நிகரான ஒரு நாள் அது, அவ்வளவு வருஷம் இருக்கணும்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, ஆயிரம் வருஷத்துக்கு மேல அந்த நிலைமை இருக்குமே ஆனால் அப்ப அவ்வளவு வருஷம் வெயில்ல கிடப்பாங்க, இவங்க ஜாலியா இருப்பாங்க, அல்ல கூப்பிடும் போது விசாரணைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலை, இதை விட சந்தோஷம் என்ன அப்படிங்கிற ஒரு அம்சத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏழு நிலைகளையும் அடைவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் நம்முடைய வாழ்நாளில் எடுக்கக்கூடிய மக்களாக வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியம் மிகுந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்திய நாட்டில் பல்வேறு சமுதாயங்களோடு பல மத மக்களோடு தான் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவங்கெல்லாம் சமீபமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிற மத மக்கள் எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும். ஆனால் நம்ம முஸ்லீம் மக்களுடைய கலாச்சாரத்தை அவங்க பார்க்குறாங்க, பார்த்து விட்டு இவ்வளவு அருமையாக இருக்கிறதே, குறிப்பாக பண்டிகை நாட்களில் முஸ்லீம்களுடைய பெருநாள் தினங்களை பார்க்குறாங்க, அமைதியாக எந்திரிக்கிறாங்க, அழகாக புத்தாடை உடுத்துறாங்க, அழகாக தொழுகிறாங்க, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லைன்னு ஈர்க்கப்படுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கிறப்ப சமீப இப்போ இன்னும் சில நாட்களில் தீபாவளி என்ற ஒன்று வரப்போகுது, முஸ்லீம்கள் அப்படி ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க, அவங்க நம்மளை பார்த்து ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஆட்கள்லாம் வந்து இந்த அமைதியை விரும்ப மாட்டுறாங்க, அப்படியே வெடிச்சு சத்தம் அப்படியே கலவரமாக இருக்கணும் என்று சொல்லி பட்டாசுகளை வாங்கி அந்த தீபாவளி, சில பேர் தீபாவளிக்கு வாங்கிடுவாங்க, தீபாவளிக்கு வெடிக்க மாட்டாங்க, கேட்டால் பெருநாளைக்கு வெடிச்சிக்கலாம், தீபாவளிக்கு வெடிக்கக்கூடாது, பெருநாளைக்கு வெடிக்கலாம், வெடியே வெடிக்கக்கூடாது. அப்போ மந்த ஷப்பஹபி கௌமின் ஃபஹூ மின்ஹும், பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்ற ஒரு சூழ்நிலையும் மார்க்கத்தில் கடுமையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் இந்த வெடி என்பது மாதிரி தீமை எதுவுமே இல்லை என்று உயர் நீதிமன்றம் வரைக்கும், ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் விடிங்க அதுக்கு மேலே வெடிக்காதீங்க நான் கெஞ்சுறான், பறவைகள் பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழல் போகுது, வியாதி உள்ளவங்க நாசமாக போகிறாங்க, சீக்கிரம் செத்து போயிடுறாங்க, ஏற்கனவே இதய நோய் உள்ளவங்கலாம் இன்னும் பாதிக்கப்படுறாங்க, அப்போ குழந்தைங்க பாதிக்கப்படுது, எல்லாத்தையும் ஒத்துக்கொண்டு வேற வழியே இல்லாமல் ரெண்டு மணி நேரத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் முஸ்லீம் சமுதாயம் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அதை வெடிக்கிற அந்த காதில் ஒரு சத்தம் கேட்குதுல்ல, அதில் ஒரு மகிழ்ச்சி வருது. என்ன மாதிரியான மகிழ்ச்சின்னு தெரியல, அது என்ன மாதிரியான மகிழ்ச்சி? தொழுதா ஒரு மகிழ்ச்சி வருது, நோம்பு வச்சா ஒரு மகிழ்ச்சி வருது, அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறத விட்டுட்டு வெடி சத்தத்துல காதல் கேட்கிற மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறோம். அப்ப இதை நாம் விட்டு விலகக்கூடியவர்களாகவும், மறுமையில இது வந்து ஒரு பாவம் கிடையாது, பல பாவங்கள் சேர்ந்த ஒரு பாவமாக இருக்கின்ற காரணத்தினால் மறுமையில பாவியாக ஆகிவிடக்கூடாது. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.